ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிளவுஸ் நெக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் பட் சூப்பராக இருக்கக்கூடிய நெக்லிஸ் வந்து பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் நெக்கோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன். நெக்கோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு தேவை. நெக்கோட பிரத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.75 இன்ச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே சும்மா ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச டிசைன் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பாக்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து இந்த ஃபினிஷிங் லுக் வந்து புரியும். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த நெக்கோட பிரத் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு பிடிச்ச டிசைன் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அது மேலேயே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, ஸோ வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது நல்லா வந்து இந்த கர்வெல்லாம் நல்லா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபினிஷிங் லுக் செம்மையாக இருக்கும். ஸோ சென்டர் பீஸ் இங்கே இருக்குது. இது நான் ஆல்ரெடி வந்து சாக்லேட்ஸில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளவுஸில் வைக்கும் போது வந்து நம்மளுக்கு சாக்லேட்ஸில் மார்க்கிங் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது இப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இதில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இப்படி க்ளீனாக வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு ஒரு டைல் அடிச்சிக்கலாம். டைல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சு பாருங்கள், நீங்கள் அங்கே பேக் சைடில் அளந்ததுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு. நான் 2.6 தான் வச்சேன். ஸோ 2.6 வந்து எனக்கு மேட்ச் ஆகுது. நீங்கள் இதுக்கு மேலே டைல் அடிப்பீங்க, கட்டிங் வந்து இங்கே பண்ணுவீங்க. ஸோ அந்த கழுத்துக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதோட ஷேப்பு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ நம்ம விட்டு வீதியெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்து நம்ம இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கட் பண்ணிட்டு இதை விட்டுருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன். இதில் தான் நான் என்னோட கட்டிங் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோட பார்க்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு அப்புறம் மெயின் கிளாத்தில் திருப்புறதுனால நான் இந்த மாதிரி கட்டிங் போடுறேன். ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ மார்க் பண்ணேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா அதில் வந்து நான் கட் பண்ணுறேன். மெயின் நெக்கில் கட் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணணுமே அதில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன், அது எந்த மாதிரி பேட்டர்ன் வரும்னு சொல்லி ட்ரா பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து இந்த கேன்வஸில் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வஸ் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த கேன்வஸ் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு சாரி இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் பின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இந்த சென்டரில் ஒரு தைல் அடிச்சா போதும். ஸோ இங்கே மேலேயும் தைல் அடிச்சிட்டிங்கன்னா இது மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண வராதுன்னா இந்த ஷேப்பில் சும்மா ரஃபாக பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இந்த மாதிரி தைல் அடிச்சுக்கோங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் தைல் அடிச்சு திருப்பும் இல்லையா, அந்த மாதிரி தைல் அடிச்சா போதும். நானுமே அதே மாதிரி தைல் அடிக்க போகிறேன். ஸோ தைல் அடிச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரஃபாக தைல் அடிக்க போகிறேன், அதனால் தைலோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தைல் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் தைல் அடிச்சுக்கணும். நம்ம சென்டரில் தைல் அடிச்சா தான் அது நவராமல் இருக்கும். ஸோ சென்டரில் தைல் அடிச்சுக்கலாம். இது நியூ மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக வரும். இப்போ நம்ம அந்த மெயின் நெக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தைல் அடிச்சிக்கலாம். பெரிய சைஸ் ஸ்டைல் செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் பெரிய சைஸ் ஸ்டைல் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தைல் அடிச்சிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கிறப்ப இது நவராமல் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கலாம், தைல் போட்டுக்கலாம். இந்த கிராஸ்லலாம் வந்து கரெக்டாக அதோட இது சைஸ் வந்து பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்ஸ்லாம் அப்படியே நல்லா கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம மெயின் கிளாத்தில் தைக்கிறப்ப எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங் வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளாத்து மட்டும் தான் மூவ் பண்ணணும், அந்த இதை வந்து மூவ் பண்ணக்கூடாது. இப்படி திருப்ப கற்றுக்கோங்க, பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ மெயின் கிளாத்தில் ஃப்ரண்ட் சைடில் நம்ம போய் இதே மாதிரி வச்சு தான் தையல் அடிக்கணும். ஸோ இந்த தையல் அடிச்சுட்டு இது ஃபுல்லாக தையல் அடிச்சுட்டு இதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்லேருந்து பேக்கு திருப்பிடலாம். ஃப்ளிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்செல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா இதில் எப்படி ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அது பார்க்கல வாங்க. ஸோ பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கில் நான் ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடில் ஃப்ளிப் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் பின்னப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, முன்பக்கம் மெயின் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இது தையல் அடிச்சுட்டு இங்கேயும் தையல் அடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி அடிக்கலாம் தையல் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு சென்டர் சைஸ் சென்டரில் வந்து நம்ம தையல் அடிச்சுக்கலாம். சென்டர் தையல் ரொம்பவே முக்கியம், ஏன்னா ப்ளவுஸோட துணி வந்து நவராமல் இருக்கும். ஸோ அதனால் சென்டர் துணி கண்டிப்பாக வந்து அடிங்க தையல். ஸோ இப்போ இப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி இந்த ஹாஃப் சைடு நம்ம முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு.
கொஞ்சம் மெதுவாகவே தையல் அடித்து திருப்பிக்கோங்க. இப்போ இந்த ஹாஃப் சைடு நம்ம தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் பேக் சைடும் அதே மாதிரி தையல் விழுந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து பேக் சைடில் ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பின்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே கட்டிங் போட்டுக்கலாம். இந்த ஷேப்பை நம்மளுக்கு கரெக்டாக வரணும். ஒரு கால் இன்ச்சுக்கு நல்லா விட்டு நீங்கள் கட்டிங் போடுங்க. பிக்னராக இருந்தால் இன்னும் கொஞ்சமே கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த தையல் போட்டிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும், அப்போ தான் வந்து அதை திருப்ப முடியும். ஸோ அதனால் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால அந்த லுக் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து உள்ளே போயிடும். இப்போ நம்ம இந்த லைனிங் துணியை தான் நம்ம திருப்பணும். ஸோ லைனிங் துணியை இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த லைனிங் துணி மேலே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே ஒரு டிசைன் வரும். ஸோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தையல் அடிக்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் அந்த ஷேப் வந்து வர மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் அடியில் போகக்கூடாது, லைனிங் ஃபேப்ரிக்கும் மேலே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி அடிச்சுக்குவாங்க. ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். ஊசியை மேலே எடுக்கக்கூடாது, நம்ம கிளாத்தை மட்டும்தான் திருப்பணும். அந்த கார்னர்ஸ் அந்த வளைவு எல்லாமே கரெக்டாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தையல் அடிச்சுட்டு வாங்க. நான் தையல் போட்டு எடுக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா, சுருக்கம் இல்லாமல் தையல் அடிக்கணும், அதான் மெயின். ஸோ பாருங்கள் பொறுமையாக அடிச்சதுனால சுருக்கம்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் திருப்பி நார்மல் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி தையல் அடிக்கணுமோ அந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கட்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தைக்கிற டிசைனை நான் காட்டுறேங்க. இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக காம்பினேஷன் கிளாத் எடுத்துக்கலாம். 3.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கலாம். லென்த்து வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் சைடில் வந்து ஓர தையல் அடிக்கிறேன். இதை வந்து திருப்பிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த தையல் வந்து நடுவில் வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த பைப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும். குட்டி குட்டியாக பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த ஃப்ளீட்ஸை வந்து ஒரே சேம் அளவு வர மாதிரி நம்ம பிடிச்சிட்டு வரணும், ரொம்ப பொறுமையாக. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு நெக்கோட சைடில் இருக்கக்கூடிய அந்த டிசைனில் 2 சைடு வந்து வச்சிடலாம். வச்சு அது மேலே பெரிய தையலாக அடிச்சுட்டு வாங்க. பெரிய தையலாக அடிச்சுட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சென்டராக வந்து இன்னொரு கிளாத் வந்து இதே மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு வரணும். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேசுகிறதுக்கும் இதில் வர்றதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காம்பினேஷனுக்காக கொடுத்துருக்க அந்த லேஸ் எடுத்து இந்த நடுவில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் ஒரு க்ரியேட்டிவான நல்ல டிசைனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ பிகினர்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய அளவில் ஃபினிஷ் பிடிச்சிருக்கேன். அதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நான் அது மேலே ஒரு லேஸ் வச்சுக்கிறேன். லேஸ் வச்சு அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணி அந்த லேஸில் எப்போவுமே 2 தையல் அடிக்கணும், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நான் கிரியேட் பண்ணக்கூடிய நெக்குக்கு இந்த மாதிரி தைச்சா போதும். ஸோ அதே மாதிரி நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதோட லுக் கொண்டு வரதுக்காக நான் அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதில் ஒரு மணியாக நம்ம வந்து தச்சுட்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபினிஷிங் பண்ணிட்டு வந்துட்டேன். பிகினிங்லேயே காட்டினா வந்து புரியாதுன்றதுனால நான் லாஸ்ட் எண்டு வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தச்சு முடிச்சிட்டிங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி அந்த எண்டு வரைக்குமே வச்சுட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. அப்போ தான் வந்து அது கரெக்டான ஷேப்பில் வரும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தையல் போட்டு போங்க. ஸ்லீவ்க்கு வந்து நான் சும்மா ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன்.
ஸ்லீவுக்கு வேற லெஸ் கொடுத்துருக்கேன், நெக்குக்கு வேற லெஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம ஒரு 350 ரூபாய்ல 450 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லா லுக் கொடுக்கும் இந்த டிசைன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் யூட்யூட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு, ஃபினிஷிங் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லேஸ் வச்சு ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு இது நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கிளிப்பு மட்டும் தான் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட கட்டிங் எல்லாம் இருக்குது நிறைய என்னோட சேனலில். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.